நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எழுபது வயது இருக்கும் அந்த முதியவருக்கு ஒரு நாள் அதிகாலை மதுரையில் இருந்து எக்மோர் ரயில் நிலையத்தில் இறங்கிய போது இவரை பார்த்தேன் காக்கி நிற ட்ரவுசர் தெரிய பழுப்பேரிய அழுக்கு வேட்டி கரும் பச்சை நிறத்தில் சட்டை தோளில் பழுப்பேரிய துண்டு மூக்கு கண்ணாடியின் பக்கவாட்டு தண்டுகள் உடைந்ததால் அதற்கு பதில் வெள்ளை கயிறு கட்டி காதில் மாட்டியிருந்தார் முகத்தில் சோர்வும் நடையில் தளர்வும் இருந்தது என் மனைவிதான் சொன்னார் பாவங்க அந்த தாத்தா ஒரு காஃபி வாங்கி தரலாம் இல்லாட்டி காலை உணவுக்கு பணம் தரலாம் என்றார் நானும் அவரை அணுகி ஐயா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா என கேட்க திடுக்கிட்டு என்னை பார்த்தவர் ஏன் தம்பி நான் உங்கள் கிட்ட எதுவும் ஒன்றும் கேட்கலையே என்றார் நான் அது இல்லைங்க உங்களை பார்க்க பசியாக இருக்கிற மாதிரியே இருந்தது அதான் கேட்டேன் என்றவுடன் அவர் சிரித்து கொண்டே அவர் பாக்கெட்டிலிருந்து கத்தையாக பணத்தை எடுத்து காட்டினார் நூறு ஐம்பது ரூபாய் இருபது பத்து ரூபாய் தாள்களாக எப்படியும் மூவாயிரம் ரூபாயாவது இருக்கும் தம்பி நான் பிச்சைக்காரன்ல உங்கள் அன்புக்கு நன்றி என்றபடியே அங்கு இருந்த ஒரு டெலிஃபோன் ஜங்ஷன் பாக்ஸின் பின்புறம் இருந்து சுருட்டி வைக்கப்பட்ட பிளாஸ்டிக் சாக்கினை எடுத்தார் குப்பையில் கிடைக்கும் பழைய குஜிரி பொருட்கள் அள்ளுவது அவரது தொழில் என்பது இப்போது புரிந்தது நான் பிச்சை எடுக்கல தம்பி தினமும் உழைக்கிறேன் வர்ற பணத்தை வயசான என் மனைவி மருத்துவ செலவுக்கு கொடுக்குறேன் நேற்று என் வேலை முடிய கடைசி ரயிலை விட்டுட்டேன் அதான் ஸ்டேஷன்லேயே படுத்துட்டேன் என்றவர் இருந்த ஒரு சின்ன இட்லி கடையில் இரநூறு ரூபாயை எண்ணி கொடுத்து அஞ்சு இட்லி பொட்டலங்கள் வாங்கினார் இரண்டு பொட்டலங்களை அவரது சாக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு மீதி மூன்று பொட்டலங்கோடு தம்பி ஒரு நிமிஷம் என் கூட வாங்க என்றவர் அருகிலிருக்கும் சிறிய சந்துக்குள் நுழைந்தார் பின் தொடர்ந்தேன் மூடப்பட்ட கடைகளின் வாசலில் சிலர் படுத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என பார்த்ததும் தெரிந்தது அவர்களை எழுப்பி இட்லி பொட்டலங்களை கொடுத்துவிட்டு அருகில் இருந்த பெட்டிக்கடையில் தண்ணீர் பாக்கெட்டும் வாங்கி தந்தார் என்னிடம் திரும்பி தம்பி தனக்கு பசிக்குதுன்னு பிச்சை கூட கேட்க தெரியாத இவங்களுக்கு என்னால் எப்போ எப்பெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்பப்போல்லாம் உதவி செய்கிறேன் முடிஞ்சா நீங்கள் இவங்களுக்கும் வாங்கி உங்கள் கையால் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் அதுக்கு தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டதுக்கு நன்றி நான் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சாப்பாட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் வரட்டுமா தம்பி என்றவர் தன் தளர் நடையை தொடர்ந்தார் ஆனால் இப்போது கம்பீர நடையாக தோன்றியது வாழ்த்துக்கள் காளிமுத்தையா இவரை எக்மோர் சங்கீதா உணவகம் அருகில் உள்ள சந்தில் இவரை பார்க்கலாம் இது வேற லெவலில் இருக்குது இன்ஃபர்மேஷனு உண்மையிலுமே இந்த முதியவரை நம்ம பாராட்டியே ஆகணும் தன்னால் முடியலனாலும் தனக்கு தேவையான பொருட்களை தானே சம்பாதிச்சு இந்த தள்ளாத வயதிலேயே வந்து அவருடைய உணவையும் சாப்பிட்டுக்கிட்டு மற்ற மற்ற அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பிச்சைன்னு சொல்லி கேட்க தெரியாத நபர்களுக்கும் தன்னால் அளவுக்கு வந்து எப்பப்பெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்பப்பெல்லாம் உதவி செய்கிறாரு அப்படின்றத கேட்கும்போது இது உண்மை சம்பவம் அப்படின்றது அதை விட வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்